moment we walk away from the house of God, from the presence and the will of God, God has been ever since waiting for us to walk back into His house. நம்ம எப்போ ஆண்டவர் விட்டு வெகு தூரமா போனோமோ அன்னையிலிருந்து அவர் கண்ணீரோட நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம திரும்ப வந்தா நம்மளை அரவணைச்சு அவருடைய அன்பிற்குள்ள ஏற்றுக்கொள்ளும்படி. What a loving Father we have. Every time we walk away from God, we are not just hurting ourselves, we are hurting the Father. நம்முடைய தகப்பனுடைய இருதயத்தை நம்ம புண்படுத்துறோம், அவரை வேதனைப்படுத்துறோம், அவரை கலங்க வைக்கிறோம். நான் நினைக்கிறேன் அப்பா அவன் வெளியில போன நாள்ல இருந்து தூங்கவே இல்லை. இவன் தூங்கிட்டான், ஆனா அப்பா தூங்கல. அப்பா வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. இவன் உடஞ்சு நடந்து வர்றான், ஆனா அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, அவங்க அப்பா தூரத்துல பார்த்த போதே அவர் ஓடி வந்தாரான். இதுதான் அப்பாவோட அன்பு. இவன் நடந்து வர்றான், அப்பா ஓடி வர்றான். இவன் நினைச்சான் நான் பண்ணின வேலைக்கு எங்க அப்பா என் கழுத்தை குடிச்சு குறவுல என் நசுக்குவார்னு. ஆனா அந்த வசனம் சொல்லுது அவங்க அப்பா ஓடி வந்து அவன் கழுத்தை கட்டி குடிச்சுக்கிட்டாரான்.